ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி துவங்கிய பிறகு முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய போட்டிகளில் எந்தெந்த அணியைச் சேர்ந்த வீரர்கள் விளையாட மாட்டாங்க, அது எந்தெந்த அணிகளுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அரபு எமிரேட்ஸில் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கு அனுமதி வாங்கியிருக்காங்க பிசிசிஐ. தற்போது அது தொடர்பான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு அது கிட்டத்தட்ட வெற்றி அடையும் நிலைமைக்கு வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம். அனைத்து அணிகளுமே தங்களுக்கான பயிற்சிகளையும் துவங்கி விட்டாங்க. இந்த சமயத்தில் தற்போது இருதோர் போட்டிக்கான உலக கோப்பை நடைபெறாமல் இருப்பதன் காரணத்தினால அனைத்து வெளிநாட்டு வீரர்களுமே ஐபிஎல் போட்டியில் பங்கேற்பதற்கு அதிகமான ஆர்வத்தையும் காட்டிக் கொண்டிருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடைஞ்சல் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது தற்போது இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய அணி பாத்தீங்கன்னா அங்கு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட போறாங்க. அதற்கான அட்டவணையும் தற்போது ஐசிசி வெளியிட்டுட்டாங்க. இவங்க இரண்டு பேருக்கும் இடையேயான இந்த தொடர் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த காரணத்தினால தற்போது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் ஐபிஎல் போட்டியில் பங்கேற்பது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது முதல் ஒரு வாரத்திற்கு அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் விளையாட மாட்டாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இதுல முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தான் பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். காரணம் அந்த அணியில் இருக்கின்ற ஜோஸ் பட்லர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பென் ஸ்டோக்ஸ், டாம் கரன், ஸ்டீவ் ஸ்மித், ஆண்ட்ரூ டை ஆகியவங்க பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் முதல் வாரத்தில் நடக்கின்ற போட்டிகளில் விளையாட மாட்டாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அவங்க இங்கிலாந்தில் இருந்து புறப்பட்டு அரபு எமிரேட்ஸ் வந்து சேர்ந்தாலும் அவங்க 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவாங்க. அதனால அவங்க முதல் வாரத்தில் நடக்கின்ற போட்டியை அவங்க தவற விடுவாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. அதே போல சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹாசிலோட், சாம் கரன் ஆகிய இரண்டு பேர்கள் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அடுத்ததாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், மோர்கன், டாம் பேண்டன் ஆகிய முக்கியமான வீரர்கள் முதல் வார போட்டியில் விளையாட மாட்டாங்க. அதே போல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், பேர்ஸ்ட்ரோ, மிச்சல் மாஸ் ஆகிய முக்கியமான வீரர்களும் விளையாட மாட்டாங்க. அதே போல ஆர்சிபி அணியில் பார்த்தீங்க அப்படின்னா மோயின் அலி, ஆரோன் ஃபின்ச், ஜோசுவா ஃபிலிப், கேன் ரிச்சர்ட்ஸன் ஆகிய இவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்களும் முதல் வார போட்டியை தவற விட போறாங்க. அடுத்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய், அலெக்ஸ் கேரி, மார்க் ஸ்டோனிஸ் ஆகிய முக்கியமான வீரர்கள் வந்து 2வது வாரத்தில் இருந்தால் விளையாட போறாங்க. அதே போல கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் விளையாட மாட்டாங்க. அவங்க அந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய தூணாகவும் பார்க்கப்பட்டாங்க. அரபு எமிரேட்ஸ் நடந்திருக்க போட்டியில் அவங்க அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. அதிக விலை கொடுத்து, அதாவது 10 கோடி ரூபாய்க்கு அதிகமாக கொடுத்து வாங்கப்பட்ட மேக்ஸ்வெல் அவர்கள் முதல் வார போட்டியில் விளையாடாமல் இருப்பது பஞ்சாப் அணிக்கு பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அணியில் இடம்பெற்றக்கூடிய அனைத்து வீரர்களுமே முதல் வாரத்திலிருந்து விளையாட போறாங்க. தற்போது இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எந்தெந்த வீரர்கள் விளையாடாமல் இருப்பது எந்த அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியோ அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.